ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிங்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். செண்டு வாடை அடிக்குது, ரத்தம் ஒன்றும் காயில் தண்ணி அடமுக்குது. எஸ்ஐடி கூப்பிட்டு சொல்லிடலாமா? ஹலோ தம்பி, ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணே. ஸ்டேஷனுக்கு வர வழியில் ஒரு பையன் அடிபட்டு கிடந்தானே ஐயா, ஸ்பாட் அவுட்டு. இல்லைண்ணே, நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அந்த டெட் பாடியை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுறேன், ஒரு பீஸ் ஒருத்தர் அனுப்பிடுங்க. வண்டி வந்துருச்சு, வாவா கைபிடி. வாவா ஒரு கைபிடி, வேகம் வேகம்பா. ஸ்ட்ரெச்சருக்கு எல்லாரும் கொடுங்க, தூக்குப்பா, தூக்கு தூக்கு தூக்கி போடு, தூக்கி வை, தூக்கி வை மேலே. என்னண்ணே ஃபோட்டோ எடுத்தீங்களா? அங்கே யாராச்சும் இருந்தாங்களாண்ணே இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி? அப்படி யாரும் அங்கே இல்லைப்பா, செண்டு வாட குப்பு நடிச்சது. நான் போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ரத்தம் ஒன்றும் காயலப்பா, தண்ணியாட்டமே இருந்தது. யாருன்னு பாருங்கண்ணே. எப்போ எடுத்துருந்தது? ஹலோ, கருப்பட்டு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் வாங்க சார். சொல்லு தம்பி, நான் இப்பயே வந்துடுறேன். என்னாச்சு சார்? ஒரு வண்டிக்காரன் வந்து அடிச்சு போட்டு நிக்காம அயவாட்டுக்கு போயிட்டான் சார். அதே சென்று நேரில் தானே பார்த்த, ரத்தம் காயிலையே. நீ தானே ஃபோன் பண்ண, நடந்தது சொல்லு சார். நான் உள்ளேருந்து வந்தேன் சார், வயக்காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் வண்டி வேகமாக வந்து அடிச்சு போட்டு, அந்த பையனை அடிச்சு போட்டு போயிட்டா சார். போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் வண்டி நின்றுச்சு சார். நின்றதுக்கப்புறம் அந்த டிரைவர் யாராவது தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு சார், ஆனால் உள்ளே யாருமே இல்லை சார். ஒரு அமானுஷ்யமாக மாதிரி இருக்குங்க சார் நினைக்கிறேன் சார்.
வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணியா? டிஎன் 76 சி 54 18 28 நினைக்கிறேன் சார். இது அமோனியா இருக்கும் போல பேயா இருக்குமோ? இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டல தம்பி, கேஸ் விஷயமா உன்னை கூப்பிடுவோம், அப்பப்போ வந்து போகணும். ஏற்கனவே கேஸ் கொடுத்துருந்தோம்ல. ஆமாம் தம்பி. வண்டி நம்பர் என்னண்ணே? டிஎன் 76 சி 5418. வணக்கம். வணக்கங்க. கேஸ் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? ரொம்ப நாள் ஆச்சுங்க. கண்டுபிடிச்சேன் இருக்கான், ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. சரியா, போ போ. ஓகேண்ணா. ஹலோ. நான் சாரி. எதுக்கு? எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன என்ன பண்ண சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன இருக்கு? சிரிச்சிட்டு போற, சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அருந்ததியா, அம்மாடி அழகு பொம்மாயி, வீட்டிலே அடைந்து மனம் உறைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி, ஒரு குண்டுமணி அளவு கூட தங்க. எங்கேயோ இடிக்குதே. மொதல் செத்த பையன் இந்த பொண்ணோட தான் டுயட் போட்டிருக்கான், ரெண்டாவது செத்த பையனும் இந்த பொண்ணோட தான் டுயட் போட்டிருக்கான். சரியில்லை. சரி, மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுவோம். வீடியோ பதிவிட்ட இளைஞர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவரை கிண்டல் செய்தவர்கள் யார் என்ன? ஹலோ மாப்பிளா. ஆ, நல்லா இருக்கு மாப்பிளா. ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். மியூசிக்கலி பின்ன ஒரு பொண்ணு வேறு வேறு பசங்களோட வீடியோ பண்ணியிருக்கா, அந்த ரெண்டு பசங்களும் செத்துட்டானுங்க. அதில் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அந்த பொண்ணோட ஐடியா உனக்கு அனுப்புகிறேன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்புறியா? தேங்க்ஸ் மாப்பிளா. வந்த உடனே வீடியோ கட்டிங்க. அண்ணே, இந்த போட்டோவை பாருங்களேன், ரெண்டுலேயுமே சிகரெட் துண்டு கிடக்கு. ஆமாம் தம்பி, அதை கவனிக்கவே இல்லையே. சாவுக்கும் சிகரெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த ரெண்டு கொலை பண்ணதும் ஒரே ஆளாக இருக்கக்கூடாது? அண்ணே, இதுவரைக்கும் ரோட் ஆக்சிடென்ட் நடந்த டீட்டெயில் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஆ, எடுத்துறேன் தம்பி. மூணு ஒன்றா தான் இருக்குது. அண்ணே, வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? என்னென்ன இவ்வளோ இருக்கு, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மட்டு பேர் செத்திட்டு கிடக்குறாங்க, ஃபோன் பேசிட்டு போகிறாங்க, ஹெல்மெட்டு போடுறதில்ல, நாம் என்ன பண்ண முடியும் அண்ணே? 7/1/2019 இதுக்கப்புறம் நடந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் நடந்தேன். 7/1 தம்பி, மேலாப்பில் தான் இருக்குது எல்லோ கலர் ஃபைல். சொல்லுங்கப்பா. ஹலோ மாமா, நீங்கள் அனுப்பின ஐடி வந்து ஒரு பொண்ணோட ஐடி, அதில் மகா பி ட்வீட் கல்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணு யார் உடலாம் ட்வீட் பண்ணிச்சோ அந்த லிங்க்லாம் உங்களை அனுப்பிடுறேன், பார்த்து. சரி மாப்பிள. ஆனால் மாமா ஒன்று கூட வரமாட்டேது, ஆனால் அது எதுக்கு தெரியல. அப்புறம் கதிரிச்சு கூட பேசுவீங்க. என்னன்னா என்ன, அவ்வளோதான். லூசா மாமா, நீங்கள் நீங்களும் என்னென்னு கேட்பீங்க, அவர் என்னென்னு கேட்பார். காமெடி பண்ணாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். சரி, வைக்கிறேன் மாமா. சந்தேகப்பட்டது சரிதான். கொடுப்பா.
தம்பி இங்கே பாருப்பா, இந்த பொண்ணு செத்துருச்சு 7/1/2019 செத்துருச்சு. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் இறந்துருக்காங்க. தம்பி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த டிரைவர் யாராவது தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு சார், ஆனால் உள்ள யாருமே இல்லை சார். அந்த பொண்ணு தான் செத்து எல்லாத்தையும் பழி வாங்குதோ? அட சும்மா இருங்கண்ணே, நீங்கள் போலீஸ்ன்றதை அப்பப்போ நான் ஞாபகப்படுத்த வேண்டியது. மனசு வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? சாரி. எதுக்கு அப்படியே இருந்தாலும் பொண்ணோட ஆவிக்கும் குறைக்கும் என்ன சொல்லுங்க அண்ணே. அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் எடுத்து அதில் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்க. தம்பி இருக்குப்பா, பேர் கார்த்தின் போட்டிருக்கு. ஹலோ கார்த்தியாப்பா, நான் சோழவந்தான் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன். கொஞ்சம் ஸ்டேஷனோடய வர முடியுமா? அபி ஆக்சிடென்ட் சம்மந்தமாக ஒரு சின்ன என்கொயரி. அப்படியாப்பா, நானே அங்கே வரேன். சரி, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம், ஹலோ. சரிங்க. ஒரு பக்கம் சாவு, இன்னொரு பக்கம் யார் தம்பி? அதான் அந்த கலாச்சாரத்துறை அமைச்சர். அவன் பிள்ளையே சரியில்லை, இல்லை இதில் ஊருக்கு. சரி இருங்க, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். பெரிய சைக்கா வரப்பேன் போல, இடமே சரியில்லை. ஆமாம், நீ தானே கார்த்தி? ஆமாம் சார். என்ன கால் நொன்றா, கட்டு போட்டிருக்கு? சின்ன ஆக்சிடெண்ட். வணக்கம் சார். ம், வணக்கம் வணக்கம். அப்போ உன்னால் நிற்க முடியாது, சரி உட்காந்து பேசுவோம். அபி எப்படி உனக்கு தெரியும்?